கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்ரோன் ஊழியங்களின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் மகிமுண்டாகட்டும். இந்த மாதத்தில் கூட ஒரு புதிய வாக்குத்தத்தோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் ஒரு சிறிய செய்தியை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இங்கே கர்த்தர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தோடு யோசுவாவோடு இடைப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொன்னால், மோசை என்ற ஒரு பெரிய தலைவன் அங்கே இல்லை. ஒரு புதிய பொறுப்பை இந்த யோசுவா சுமந்து நிற்கிறான். ஒரு பெரிய ஜனத்தை வழிநடத்த வேண்டிய ஒரு கடமை. அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று மோசேக்கும் யோசுவாவுக்கும் தெரியும். மோசையை எதிர்த்து நின்றவர்கள், கல்லெறிய துணிந்தவர்கள். இப்படிப்பட்ட ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்பது சாதாரண காரியமல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தர் யோசுவாவோடு இடைப்பட்டு சொல்கிறார், யோசுவாவே நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். நாமும் கூட இந்த மாதத்தில் ஒரு கலக்கத்தோடு இதை ஆரம்பிக்கலாம். கடந்த மாதம் இத்தனை மாதங்கள் எப்படியோ தாண்டி வந்து விட்டோம், இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஒரு கலக்கம் காணப்படலாம். உலகம் முழுவதும் ஒரு மோசமான சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்குமோ என்று நீங்கள் கலங்கலாம். மோசையோடு யோசுவாவோடு இடைப்பட்ட அதே நல்ல வார்த்தையை இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடும் சொல்கிறார், என் மகனை மகளை நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விலகவும் மாட்டேன், உன்னை நான் கையிடவும் மாட்டேன். எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய தொழிலதிபர் தன்னைத்தானே அவர் மறித்து, அதாவது தற்கொலை செய்து கொண்டதை நாம் படித்தோம், பேப்பரில் படித்தோம், நியூஸில் பார்த்தோம். ஏன் அவர் மறித்தார்? தன்னுடைய வியாபாரத்தில் ஏற்பட்ட தோல்வி, இனி தப்பிப்பதற்கு வழியில்லை, கடன் சுமை தாண்டியாயிற்று, என் வாழ்க்கை இனி என்னால் நல்ல ஒரு வாழ்க்கை நடத்த முடியாது என்ற சூழ்நிலையிலே அவர் தற்கொலை செய்து கொண்டார். ஏன் அவர் செய்து கொண்டார் என்று சொன்னால், நம்பிக்கை இல்லை. நான் தன்னை தூக்கி விடுவார், தான் மறுபடியும் எழுந்து விடுவோம் என்கிற நம்பிக்கை கிடையாது. தன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அவர் முடிவு செய்தார். எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நான் சில வருஷங்களுக்கு முன்பாக நான் படித்த ஒரு செய்தியை நான் இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு பெரிய கோடீஸ்வரர் தன் மரிக்கும் பொழுது தன் மகனை அழைத்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, மகனே, நான் என்னுடைய அறையிலே ஒரு பெட்டியை வைத்திருக்கிறேன். அந்த பெட்டியினுடைய சாவியை நான் உனக்கு தருகிறேன். அந்த பெட்டியை நீ எந்த சூழ்நிலையிலும் திறக்கக்கூடாது. உன்னால் ஒரு நாள் கூட வாழ முடியாது. இனி அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. மரிப்பதை தவிர ஒரு வழியே இல்லை என்கிற சூழ்நிலையில் ஒருவேளை நீ வருவாய் என்று சொன்னால், இனி என்னால் தப்பிப்பதற்கு வழியே இல்லை என்று சொல்லுகிற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு வருவாய் என்று சொன்னால், அன்றைக்கு அந்த பெட்டியை நீ திறந்து பார். அந்த பெட்டியில் நான் வைத்திருக்கும் விலையேற பெற்ற ஒன்று உன்னை எந்த சூழ்நிலையில் இருந்தும் உன்னை தூக்கி எடுக்கும் என்று சொல்லி அவர் மறித்தாராம். நடந்தது என்னவென்றால், அந்த பெரிய அந்த மகன் அநேக வியாபாரங்களை செய்தார். அதன் பின் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி 2-3 சந்ததி கடந்து போய்விட்டது. அந்த பெட்டியை திறக்கக்கூடிய இல்லையென்றால் திறக்க வேண்டிய சூழ்நிலை வரவில்லை. ஒரு நாள் ஒரு 3rd தலைமுறை வரும் பொழுது, இனி நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை வரப்போவதில்லை, அப்படி என்னதான் அந்த பெட்டியில் இருக்கிறது என்று பார்க்கலாம் என்று சொல்லி அந்த பெட்டியை அவர்கள் திறந்து பார்த்தார்கள். அதிலே எழுதியிருந்தது, நான் இருக்கிறேன் என்கிற வார்த்தை உன்னை கீழே விடாமல் பாதுகாக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நம்பிக்கையை கொடுக்கும் என்று அறிந்திருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நமக்கும் கூட இந்த நம்பிக்கையை கர்த்தர் தருகிறார். உன்னுடைய பிரச்சனை என்ன? உங்கள் போராட்டம் என்ன? எந்த சூழ்நிலைகள் இருக்கிறீங்க? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நல்ல தேவன் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நீ கலங்காதே, நான் இருக்கிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நான் உன்னை தூக்கி விடுவேன், நான் இருக்கிறேன் என்றவர் சொல்லுகிறார். எத்தனை ஒரு நல்ல வார்த்தை பிரியமானவர்களே, நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு தகப்பன் தன் மகனிடத்தில் சொல்லும் பொழுது அது எத்தனை பலம். நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனுஷன் இன்னொரு மனிதனிடத்தில் சொல்லும் பொழுது அவனுக்கு எத்தனை பலம். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனிடத்துல, ஒரு தகப்பன் தன் மகனிடத்துல, நான் இருக்கிறேன் பார்த்து கொள்வேன் என்று சொல்லும் பொழுது இத்தனை பலம் இருக்கும் என்றால், வானத்தையும் பூமியையும் படைத்தவர் சொல்லுகிறார், என் மகனை மகளை நீ கலங்காதே, நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளையே, உன்னுடைய போராட்டங்கள் என்ன? கடன் உன்னுடைய போராட்டமா? வியாதி உன்னுடைய போராட்டமா? இல்லைன்னு சொன்னால் குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள் போராட்டமா? பொல்லாத மனிதர்கள் எதிர்த்து நிற்கிறார்களா? இனி என்னால் வாழ முடியாது, என்னால் நான் மறித்தால் நலமா இருக்கும் என்று சொல்லுகிற சூழ்நிலையில் நீ இருக்கிறாயா? இந்த நல்ல தேவன் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நீ கலங்காதே. நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த மாதத்திலே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தூது என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதனுடைய அர்த்தம் என்ன?
இந்த மாதம் கர்த்தர் உங்களை துளிர்க்க செய்வார். உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றி அமைப்பார். ஒருவேளை ஒரு நாள் இனி என்னால் எழுந்திருக்க முடியாது, என் புதிய நாள் நிச்சயமாய் நலமாய் இருக்காது, ஒரு நாள் கூட என்னால் வாழ முடியாது என்று சொல்லுகிற ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கலாம். ஆம், கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். நல்ல தேவன் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோசுவாவோடு சொன்ன அதே வார்த்தையை கர்த்தர் உங்களோடும் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீர்கள், தளர்ந்து போகாதீர்கள். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று வசனம் சொல்லுகிறது. சோர்ந்து போகாதீர்கள். இந்த நல்ல தெய்வத்தின் மேல் உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். ஒரு ரோமன் கத்தோலிக்க வேதத்தில் ஒரு அருமையான வார்த்தை உண்டு, எதிர்நோக்கி இருக்கும் பொருள் கிடைக்கும் என்ற ஐயமற்ற நிலைதான் விசுவாசமாம். அதாவது நம்முடைய வேதத்தில் அது கொஞ்சம் வேறு விதமாக இருக்கிறது, ரோம கத்தோலிக்க வேதத்தில் மிக அழகாக இருக்கிறது. எதிர்நோக்கி இருக்கும் பொருள் கிடைக்கும் என்ற ஐயமற்ற நிலை என்றங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், உங்கள் தரிசனங்கள் நிறைவேறும். உங்கள் தரிசனங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய உங்கள் நல்ல வாழ்க்கை 100% நிறைவேறும். அதை நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லி இந்த நல்ல தேவன் இந்த மாதத்திலே உங்களோட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நாம் கண்களை மூடி ஒரு சிறு ஜபத்தை நாம் செய்யலாம். அன்பின் பரலோக பிதாவே, உலக மனுஷனைப் போல நம்பிக்கையில்லாத சூழலிலே நாங்கள் இருக்கப் போவது கிடையாது. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்கள் எதிர்காலம் யாருடைய கையில் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நல்ல என்னை தொடுவோன் உம்முடைய கண்மணியை தொடுவதாய் நீ சொல்லியிருக்கிறீரே. எங்களை எவ்வளவு நேசிக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, இந்த ஜபத்தை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் மேலும் தெய்வ பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி வரட்டும். இந்த மாதத்திலே கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க, ஒரு அதிசயத்தை செய்யுங்க. நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவர்களோடு இடைப்படுங்க. நானும் கூட மனதார ஆசீர்வதிக்கிறேன், காரியங்கள் ஜெயமாய் மாறட்டும். ஆம், வியாதியில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் சுகமாகட்டும். அது எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி, அது கேன்சரா எய்ட்ஸா இல்லை எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும், விசுவாசத்தோடு இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நசீரனாக இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. கடன் சுமையில வியாபார தோல்வியில் இருக்கிற ஜனங்கள் இந்த மாதத்திலே அற்புதங்களை காண்பார்களாக, அதிசயங்களை காண்பார்களாக. நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த நல்ல சத்தம் அவர்களுடைய வாழ்க்கையில துணிப்பதாக. நானும் கூட மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். அன்பின் கரங்களுக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் சீகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே, அமேன்.